வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணுறது, என் குழந்தை எப்போவுமே ரொம்ப பயந்துக்கிறாங்க, இருட்டில் போகிறதுக்கு பயப்படுறான், அங்கே ஏதோ பூச்சாண்டி இருக்குது, பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதும் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, பயம் அப்படிங்கிறது என்ன? ஃபியர் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ரியல் இல்லைனா இமேஜின் த்ரெட், நிஜமாக இருக்கக்கூடியது இல்லை கற்பனையில் நானாக உருவாக்கக்கூடிய விஷயந்தான் பயம். அது த்ரெட் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன், அதனால நான் வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபியர் அப்படிங்கிறது சரிப்படுத்தணும் அப்படின்னா, அது த்ரெட் இருக்குது, இதில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது நான் வந்து மைண்ட் லெவலில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். மைண்ட் லெவலில் இது வந்து டேஞ்சரஸான விஷயம் இல்லை அப்படின்றத நான் வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்போவுமே சோர்ஸ் ஆஃப் த த்ரெட், எங்கேருந்து அந்த சைல்டு இந்த விஷயத்தை வந்து கற்றுக்குச்சு, எதனால் அங்கே வந்து இருட்டை வந்து பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா, குழந்தை சாப்பிட்லனா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும், அதுக்கு பயங்கரமான பேரெல்லாம் சொல்லி, அதுக்கு நாலு கண் இருக்கும் கை இருக்கும்லாம் சொல்லிடுறோம். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஏஜில் ஏற்கனவே நிறைய கற்பனை இருக்கும், அந்த கற்பனையை வச்சு அது நல்ல ஒரு உருவத்தையும் கொடுத்து வச்சிடும். அந்த ஏஜில் வந்து அவங்க நீங்கள் சொன்னதோட அதிகமாக அவங்க வந்து அதில் கற்பனை பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய பெரியவங்களானோடனே அந்த விஷயம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது அவங்க வந்து நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், நீங்களுமே வந்து இந்த மாதிரி பயங்கரமான த்ரெட்டு கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, நிறைய குழந்தைங்க வந்து இப்போ இந்த பேய் படம் பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. டிவிலேயோ இல்லை மூவிஸ்லேயோ இல்லை ஈவன் ஆன்லைன் போயிட்டு பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மைண்டில் வந்து ட்ரேஸ் லீவ் பண்ணிடும். அதாவது எப்படின்னா, தினமும் நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா, அது வந்து என்னோடய மைண்டில் எப்படியா இருக்கும், சாதாரணமாக கண்ணை நான் மூடினாலே அந்த இமேஜ் வர்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய சில்ட்ரன் இந்த பேய் படம்லாம் பார்த்துட்டு அதையே நினச்சிட்டு இருக்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு சினிமாவில் வந்து பேய் வந்து தண்ணியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாங்க ஒரு தமிழ் படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சில்ட்ரன் வந்து குளிக்க மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மூவிஸ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஏஜுக்கும் மெச்சூரிட்டிக்கும் தகுந்த மாதிரி அவங்க வந்து அதை பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஸோ சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட த்ரெட்லேயே இருக்கலாம், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து மூவிஸ் லியோ மீடியாலியோ வரலாம். தேர்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபியர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வந்து குழந்தை சாப்பிட்லன்னா பாரு நீ இப்படி பண்ணனா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், உங்கள் அம்மா பாட்டியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டேருந்து பிரிச்சிருவோம் அப்படின்ற பயத்தை கொடுக்கும்போது கூட ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் வந்து கொஞ்சம் சில்ட்ரனில் வந்து டெவலப் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மூணுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சொல்யூஷன் எப்படி கொடுக்கணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபியர் என்ன, சோர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபியர் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னாலே அதை நீங்கள் வந்து மட்டம் தட்டினாலோ அதை பற்றி சிரிச்சாலோ, டே அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைவா நான் வந்து காட்டுறேன் வா அப்படின்னு நீங்கள் வர வரைக்கும் அவங்க தைரியமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இல்லாத டைமில் அந்த தைரியம் வந்துடும் அப்படின்றத நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் அதை வந்து கேவலப்படுத்தாதீங்க. ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி அதை பார்த்து சிரிக்கிறது, பார் இவ்வளோ பெருசாகிட்டான் ஆனால் போய் பயப்படுறான் பாரு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம கேவலப்படுத்தும் போது அவங்களால வந்து அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியாது, சால்வ் பண்ணிக்க முடியாது. அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெடிக்யூல் பண்ணாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து கவனிக்கணும். ரெண்டாவது, அவங்க ஃபியரை பற்றி பேச விடுங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு குழந்தை வந்து தன்னோட ஃபியரை பற்றி பேசும்போது அதில் உண்மையில் எதனால் அவங்க பயந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அதுலேயே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரெண்டாவது, கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது ஒரு இமோஷனை பற்றி நம்ம பேசும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஸ் கொடுக்கும். இமோஷனல் ரிலீஸ் கொடுத்துட்டாலே மனசளவில் வந்து நம்ம அமைதியாயிடும். மூணாவது விஷயம், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபியர் ஆஃப் டார்க்னஸ், ஸ்பெஷலாக ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையாக உருவாக்குனது, அவங்களோட பர்செப்ஷன்லேருந்து வந்தது, அவங்களா வந்து அதில் ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்யூஷனுமே அவங்க மைண்ட்லேருந்து வந்தால் தான் அது சரியாகும். நீங்கள் வந்து சும்மா ஒரு சாமி ஃபோட்டோ கொடுக்கறது, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்கறது, எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து அது சத்தமாக சொல்லுவாங்களே வெளியே, அதுலேருந்து அவங்களுக்கு சொல்யூஷன் வராது. அதனால வந்து தைரியத்தை வளர்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஃபியர்ஸை வந்து அவங்களே எப்படி தப்பாக கற்றுக்கிட்டு அவங்களே அதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணணும்ன்றது அவங்க மைண்ட்லேருந்து வரணும். இதுக்கு நீங்கள் வந்து டைரெக்ஷன் மட்டும் பண்ணலாம். எப்படி இதை வந்து என்ன பண்ணலாம், கண்ணு வரீங்களா, நீங்கள் வேணால் அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் போய் இருந்துட்டு வாங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஸ்லோவாக இது பண்ணலாம். அண்ட்
ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்சஸ் அந்த சைல்டு அங்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்றத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம வந்து இதில் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் இதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம், ஃபேமிலியில் வந்து யாராக ஃபியர் ரொம்ப காட்டுறாங்க அப்படின்னா சில்ட்ரன் அந்த ஹேபிட்டை வந்து நிறைய பிக்கப் பண்ணிக்கலாம். இது வந்து மாடல்டு ஃபியர்னு சொல்லுவோம், இல்லை மாடல்டு பிஹேவியர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாத்தாவோ பாட்டியோ ரொம்ப பயந்த சுபாவம் இருக்குது, இல்லை இவங்க அப்பாவே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சைல்டுமே அந்த ஃபியரை உடனே பிக்கப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடல்ட் சைடில் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் சைல்ட் சைடில் தானாகவே சேஞ்சஸ் வந்துடும். ஸோ சோர்ஸ் ஆஃப் ஃபியர் எங்கேருந்து அந்த பயம் வருதுன்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சைல்டு அதுக்கு பேச விடுங்க, அவங்களோட சைட்லேருந்தே அந்த சொல்யூஷன்ஸை கொண்டு வாங்க. அண்ட் மாடல் லெவலில் நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து ஃபியரை ஓவர் கம் பண்ணுறது காட்டணும் அப்படின்னாலே சைல்டுக்கு டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக தெரியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.